ஓட்டடித்த சின்னத்திற்கு பதிலாக வேறு சின்னம் தெரிகிறது என தவறாக புகார் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அதாவது நான் ஓட்டு போடும்போது நான் யாருக்கு போட்டனோ அவங்க சின்னத்துக்கு விழுகாம ம வேறு ஏதோ ஒரு கட்சியோட சின்னத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாராவது பொய் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றியான செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர் எந்த சின்னத்திற்கு ஓட்டளித்தாரோ அந்த சின்னம் அச்சாவதை பார்வையிடும் வசதி கொண்ட விவிபிஏடி இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது வாக்காளர் ஓட்டளித்த பின் யாருக்கு ஓட்டளித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் விவிபிஏடி இயந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக கூறினால் அந்த நபரிடம் ஓட்டுச்சாவடி தலைமை அலுவலர் உரிய படிவத்தில் புகார் பெற வேண்டும் ஸோ அந்த மாதிரி மாற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் வந்து அதுக்காக உண்டான உரிய ஃபார்மில் புகாரை வாங்கணும் அதுக்கப்புறம் ஓட்டுச்சாவடி முகவர்களுடன் ஓட்டளிக்கும் பகுதிக்கு சென்று அந்த நபரை மீண்டும் முகவர்களுக்கு முன்பாக ஒரு ஓட்டு பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் அந்த நபர் யாருக்கு ஓட்டளித்தார் என்பதை பதினேழு ஏ அப்படிங்கிற ரெஜிஸ்டர்லேயும் பதினேழு சி அப்படிங்கிற ஃபார்ம்லேயும் பதிவு செய்ய வேண்டும் அவர் ஓட்டளித்தது சரியாக வந்தால் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான புகாரை கொடுத்ததாக கருதப்படும் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார் அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அனுபவிக்க நேரிடும் ஒருவேளை இயந்திரத்தில் வாக்காளர் ஓட்டு போட்ட சின்னம் மற்றும் வேட்பாளர் விபரம் ஒளிராமல் வேறு சின்னம் வேட்பாளரின் விபரம் தெரிந்தால் ஓட்டுப்பதிவை நிறுத்த வேண்டும் உடனடியாக தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என ஓட்டுச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் ஓட்டு போடும்போது அந்த டிஸ்பிளே மிஷினில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களோ அந்த சின்னம் வந்து தெரியும் சப்போஸ் மாறி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் தவறான செய்தியாக இருந்ததால் உங்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை இல்லை ஆயிரம் ரூபாய் ஃபைனு இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய உண்டான சூழ்நிலையும் ஏற்படும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மறக்காமல் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு இந்திய குடிமகனாக உங்களோட ஓட்டுரிமையை பதிவு செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சுவையான பதிவு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிஎஸ்கே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்